நலமே வளம் வழங்குகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் பிரீத்தி புஷ்கரணி அவர்கள். அன்னம் ஒடுங்கினால் ஐந்தும் ஒடுங்கும் என்ற ஒரு பழமொழி உண்டு. ஐம்பொறிகளையும் இயக்குவது நாம் உண்ணும் உணவே. ஒருவருடைய தலைமுடி, நகம், சருமத்தின் தன்மையை வைத்தே ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை நம்மளால மதிப்பிட முடியும். நமது ஆரோக்கியமும் ஒரு விதமான முதலீடு அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்ன சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், எந்த அளவு சாப்பிடுறோம் என்பதை பொறுத்தே உடல் ஆரோக்கியம் இருக்கும். இந்த கொரோனா வைரஸ் தொற்று காலத்துல உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்க சாப்பிட வேண்டிய 5 சத்துள்ள உணவுகளை பத்தி தான் இன்னைக்கு எடுத்து சொல்ல போறேன். இதுல முதல்ல இரும்பு சத்துள்ள உணவுகள். இரும்பு சத்து இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். இல்லைனா உடல்ல ரத்தத்தினுடைய அளவானது குறைந்து ரத்த சோகை, ஞாபக மறதி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இரும்பு சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது விட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளையும் சேர்த்து சாப்பிடணும். அப்பதான் உடல்ல இருக்கிற இரும்பு சத்து எளிதில உறிஞ்சப்படும். இந்த இரும்பு சத்துள்ள உணவுகள் குழந்தைங்களுக்கு ஏற்றவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சு வெள்ளத்துல பிசைந்த கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, அதே மாதிரி நாட்டு பேரிச்ச, விதையுள்ள கருப்பு திராட்சை இதையெல்லாம் கொடுக்கலாம். பெண்களுக்கு பொதுவா பனை வெள்ளமிட்டு கிண்டிய உளுந்து களி, உளுந்து, கேழ்வரகுல செய்த கேழ்வரகு தோசை, கேழ்வரகு களி, பொன்னாங்கனி கீரை இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு முருங்கைக்கீரை, சுண்டைக்காய், பாசிப்பயிறு, அதே மாதிரி மணத்தக்காளி, நாட்டு மாதுளை, கருவேப்பிலை துவையல், பீர்க்கங்காய், பிரண்டை, பிரண்டையில துவையல் செய்து கொடுக்கலாம், முள்ளங்கி, இந்த மாதிரியான உணவுகளை நம்ம உட்கொண்டு நம்ம உடல்ல இரும்பு சத்தை வந்து நம்ம மேம்படுத்திக்கணும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க அதிகப்படுத்த தேவையான அடுத்த ஒரு முக்கியமான சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து. இந்த வைட்டமின் சி நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்து. இந்த வைட்டமின் வந்து நீரில கரையக்கூடியது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாவும் செயல்படுது. இதய நோய்கள், மகப்பேறு காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கண் நோய்கள், சருமத்துல சுருக்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படாம தடுக்க இந்த வைட்டமின் சி வந்து ஒரு சிறப்பான மருந்து. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த இந்த வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நமது உடலுக்கு தேவையான வைட்டமின் சி சத்தை நம்ம உணவின் மூலம் மட்டுமே பெற முடியும். குடைமிளகாய், மஞ்சள் குடைமிளகாய், சிகப்பு குடைமிளகாய், அதே மாதிரி பப்பாளி, ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, அன்னாசி, நெல்லிக்காய், மாம்பழம், இதுலெல்லாம் வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. அடுத்ததா ஜிங்க் சத்து. இந்த ஜிங்க் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாம பொடுகு தொல்லை, சரும நோய்களை தடுக்கவும் உதவுது. குறிப்பா ஆண்களுக்கு விந்தணுவை அதிகரிக்கவும் இந்த ஜிங்க் வந்து உதவியா இருக்கு. இந்த ஜிங்க் வந்து அதிகமா இருக்கக்கூடிய சில உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளு, வேர்க்கடலை, பூண்டு. அன்றாடம் பூண்டு சாப்பிட்டா இதய நோயில இருந்து கூட நம்ம காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி காளான், ஆலி விதை, காராமணி, அதே மாதிரி கைக்குத்தல் அரிசி, பசலைக்கீரை, பூஷணிக்காய் விதைகள், தர்பூஷணி பழத்தினுடைய விதைகள், பப்பாளி பழத்தினுடைய விதைகள், இது எல்லாத்திலயுமே ஜிங்க் சத்து அதிகமா இருக்கு. இது இல்லாம அமினோ அமிலங்கள், இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முக்கியமா நமக்கு தேவையான சில ஊட்டச்சத்தான உணவு. இதுல வந்து முளை தானியங்கள், முளைக்கட்டிய பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, எள்ளு, கொள்ளு, இந்த மாதிரி அனைத்து உணவுகள்லயும் அமினோ அமிலங்கள் அதிகமா இருக்கு. தினம் ஏதாவது ஒரு பயிர் வகைய நம்ம வேக வச்சியோ முளைக்கட்டியோ எடுக்கும் பொழுது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வைட்டமின் டி சத்து. நம்ம உடல் வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்கும் வைட்டமின் டி வந்து சூரிய ஒளி நம் உடல்ல படும்போதே நம்ம உடல் அதை உற்பத்தி செய்து கொள்ளும். ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் வந்து சூரிய ஒளி படாம அவங்கவுங்க அலுவலகத்துக்குள்ளேயே இல்ல வீட்டினுள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால நம்ம சூரிய ஒளி நம்ம உடம்புல படும்படி வெளியில ஒரு அரை மணி நேரம் இல்ல 10-15 நிமிடமாவது சூரிய ஒளியில நம்ம உடலை காட்டி வைட்டமின் டிய இலவசமா நம்ம வந்து பெற்று நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கணும். உணவு மூலியமாவும் நம்ம வந்து வைட்டமின் டிய காளான், ஆரஞ்சு சாறு, அதே மாதிரி ஓட்ஸ் இந்த மாதிரியான உணவுகள்ல நம்ம வைட்டமின் டிய பெற்று அதிகப்படுத்திக்கலாம். முக்கியமா சமச்சீரான முதலீடே நல்ல வருவாயை என்னைக்கும் ஈற்று தரும். அதே போல சமச்சீரான ஊட்டச்சத்து கொண்ட உணவே ஆரோக்கியத்திற்கு அடிப்படையா அமையுது. இது கூடுதலாக நம்ம உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும்
கொண்டு செல்லும். சோ கொரோனா தொற்று காலத்துல உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க. 5 சத்துள்ள உணவுகளை கண்டிப்பா நீங்க அன்றாட உணவுல சேர்த்துக்கோங்க. நலமே வளம் வழங்கினார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் பிரீத்தி புஷ்கரணி அவர்கள்.